السلام عليكم ورحمة الله وبركاته. வளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தோன்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமுறை தகவல், தகவல் எண் 1134. தலைப்பு: அனைத்தையும் படைத்த இறைவனின் அத்தாட்சிகள். தொடர் 60. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மனித சமுதாயம் உய்ய வேண்டும், இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக, இந்த மனித சமுதாயத்திற்காக, அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக எண்ணிலடங்க அத்தாட்சிகளை சான்றுகளை படைத்தவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். அதிலே ஒன்றாக, மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக முதன் முதலில் கட்டப்பட்ட மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய காபாவை பற்றியும், அதை புனர் நிர்மாணம் செய்த இப்ராஹிம் அவர்களை பற்றியும், அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாத்தை தான் போதித்தார்கள் என்பதை பற்றியும் இறைவன் கூறுகின்றான். குல் சதகல்லாஹ் ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். நபி அநீர் கூறும், அல்லாஹ் இவை பற்றி உண்மையை கூறுகின்றான். ஆகவே இறை நம்பிக்கையாளர்களே, நேர்வழி சென்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுங்கள். அவர் முஷ்ரிக்குகளில், அதாவது இணை வைப்பவர்கள் ஒருவராக இருக்கவில்லை. 3வது அத்தியாயம் 95வது வசனம். அதை தொடர்ந்து படைத்தவன் கூறுகின்றான், இன்ன அவ்வல பைத்தின் உதி அல் இன்னாசி லல்லதி பக்கத்த முபாரக்கம் வஹுதல்லில் ஆலமீன். இறை வணக்கத்திற்கென மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக பக்காவில், மக்காவில். பக்கா தான் ஆரம்ப பெயராக இருந்தது, மக்காவில் உள்ளது தான் அது. பரக்கத், பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கின்றது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அதை தொடர்ந்தும் படைத்தவன் கூறுகின்றான், فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. உதாரணமாக, இப்ராஹிம் நின்ற இடம் மக்காமு இப்ராஹிம் இருக்கின்றது. மேலும் எவர் அவ்வாலயத்தில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக, பாதுகாப்பு பெற்றவராக ஆகிறார். இன்னும் அதற்கு செல்வதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹிற்காக அவ்வீடு சென்று ஹஜ்ஜி செய்வது கடமையாகும். ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹுக்கு குறை ஏற்பட போவதில்லை. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தோர் எவருடைய தேவையும் மாற்றவனாக இருக்கின்றான். 3வது அத்தியாயத்தின் 97வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரும்பை வானிலிருந்து இறக்கியதாக சொல்கிறேன். ஆம், இரும்பு என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 57வது அத்தியாயம். அந்த 57வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் படைத்தவன் இவ்வாறு கூறுகின்றான், لقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا معهم الكتاب والميزان لقوم الناس بالقسط وأنزلنا الحديد فيه بعث شديد ومنافع للناس وليعلم الله من ينصره ورسله بالغيب إن الله قوي عزيز. நிச்சயமாக நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம். அன்றியும் மனிதர்கள் நீதியுடன் நிலைப்பதற்காக அவர்களுடன் வேதத்தையும் நீதியின் துலாக்கோளையும் தராசையும் இறக்கினோம். இன்னும் இரும்பையும் நாம் இறக்கினோம். அதில் கடினமான சக்தியும் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கின்றன. இவற்றின் மூலமாக தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் மறைமுகமாக உதவி செய்பவர் எவர் என்பதையும் சோதித்து அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு அருள்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் பலம் மிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சொல்கிறார்கள், பூமியில் இருந்து வெட்டி எடுக்கப்படுகின்ற இரும்புகள் எல்லாம், அந்த துகள்கள் எல்லாம்
வானிலிருந்து இறங்கியதுதான் என்பதை ஆய்வாளர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். ஆக அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அவன் கூறக்கூடியவைகள் அனைத்தும் நமக்கு நேர்வழியை தந்துள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், வலகது தரபினா லின்னாஸி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸல் ولئن جئتهم بآية ليقولن الذين كفروا إن أنتم إلا مبدلون. தினமாக இந்த குர்ஆனில் மனிதர்களுக்கு பலவிதமான அவமானங்களையும் நாம் கூறியிருக்கின்றோம். ஆயினும் நீர் எந்த ஒரு அத்தாட்சியை அவர்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்கள் எல்லோரும் வீண் பொய்யர்களே அன்று வேறில்லை என்று நிராகரிப்போர் நிச்சயமாக கூறுவார்கள். ஆக இவ்வாறு கூறி வழிகட்டவர்கள் ஏராளம். வழி நேர்வழியை பெற்றவர்களில் நாம் ஆகிவிட வேண்டும். இந்த அத்தாட்சிகள் சம்பந்தமான தொடர் இத்துடன் நிறைவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு தலைப்பில் சந்திப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.